எனக்கு தெரியுதா, எனக்கு தெரியுதான்னு கேட்டேன். தெரியுதா? எல்லாருக்கும் கண்ணு தெரியுது. ஓகே, நான் கேட்டது என்ன நல்லா தெரியுதான்னு கேட்டேன். என்ன யாராவது பார்த்துருக்கீங்களா? எனக்கு ஒரு சில முகம் இங்கே தெரியும், ஒரு சில முகம் தெரியுது. ஒரு 30-32 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருந்தேன். இங்கே பிரதராக இருக்கும்பொழுது மினிஸ்ட்ரி செஞ்சுருக்கேன். இந்த கோயில் கட்டும் போது நான் இங்கே இருந்திருக்கிறேன். இந்த சிலுவையை நான் தான் போய் சென்னையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். இந்த சிலுவை சென்னையிலேருந்து நான் தான் எடுத்துகிட்டு வந்தேன். அந்த நோபங்கள்லாம் சின்ன சேலத்தை பற்றி நினைக்கும்பொழுது அந்த நோபங்கள் எப்பொழுதுமே எனக்கு உண்டு. எனவே சின்ன சேலம் பங்கு பற்றி நினைக்கும்பொழுதெல்லாம் அதில் ஒரு பெருமை எனக்கு உண்டு. இந்த ஆலயத்தில் இது கட்டும்பொழுது நாம் இருந்திருக்கிறோம். இந்த திருச்சிலுவை இந்த பீடத்தில் வைக்கிறதுக்கு முன்பாக போய் எடுத்து வந்த அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டு. அதனால தான் கேட்டேன், என்ன தெரியுதான். இங்கே ஒரு சில முகங்கள் எனக்கு நல்ல பரிச்சயமான முகங்களாக இருக்குது. ஆண்டவருக்கு நன்றி சொல். இந்த நாளிலே இந்த திருப்பலியை நிறைவேற்றவும் உங்களோடு ஜெபிக்கவும் ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்ததற்காக நம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். அவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள். நகமும் சதையும் போல இணைந்திருக்கக்கூடியவர்கள். ஒரு நிமிடம் கூட ஒருத்தருக்கு பிரிய மாட்டாங்க. நெருங்கிய நண்பர்கள் என்று சொல்வதற்கு அவர்கள் உதாரணமாக இருந்தார்கள். அவங்க யார் யாரும் இல்லை, ரெண்டு கழுதைங்க. யார்? ரெண்டு கழுதை. அந்த ரெண்டு கழுதியும் ஒரு விவசாயியிடம் இருந்தன. அந்த விவசாயி தான் அந்த கழுதியை வளர்த்து கொண்டிருந்தார். அந்த கழுதைகளுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் கொடுப்பார். நல்ல உணவு கொடுப்பார், அதை நன்றாக பார்த்து கொள்வார். திடீரென்று அந்த விவசாயிக்கு ஒரு பொருளாதார பிரச்சனை வந்துவிட்டது. அதை சந்திக்கக்கூடிய பணம் அவரிடம் இல்லை. எனவே வழக்கமாக நமக்கு அப்படி பிரச்சனை வந்தால் என்ன செய்வோம்? கிராமத்தில் இருக்க என்ன செய்வோம்? உங்களுக்கு தான் கேட்குறேன், என்ன செய்வோம்? ஏதாவது பொருளை தான் விற்போம், அல்லது நம்மிடம் இருக்கின்ற உயிரினங்கள் எதையாவது விற்று அதை சரி செய்வதற்கு முயற்சி எடுப்போம். அப்போ அவர் எவ்வளோ முயற்சி செய்து பார்க்குறாரோ அவர் முடியலை, என்ன செய்கிறதுன்னு தெரியல. எனவே ரெண்டு கழுதியை வச்சுருந்து ஒரு கழுதியை விற்றுடலாம், இந்த பொருளாதார பிரச்சனை எப்படியாவது சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கழுதியை விற்பதற்கு தயாராகிறார். இது இந்த ரெண்டு கழுதிக்கும் தெரிஞ்சிடுச்சு. நெருங்கிய நண்பர்கள், எப்பொழுதும் இணைப்பிரியாது இருக்கக்கூடியவர்கள். எனவே என்ன செய்ய, ரெண்டு பேரும், டேய் என்றைக்கு நம்ம யார் நம்மளை ஒருத்தவங்களை விற்க போகிறாங்க, என்றைக்கு உன்னை பார்க்க போகிறோமோ தெரியல என்று கலங்கி போய் அழுது கொண்டு அப்படி நாட்களை கடத்தி கொண்டிருக்கின்றன. ஒரு நாள் வந்தது கழுதியை விற்க வேண்டிய சூழ்நிலை. வாங்கக்கூடிய அந்த வியாபாரியும் வந்துவிட்டார். அவரிடம் அந்த கழுதை விற்கப்படுவதற்கான பேரம் பேசப்படுகிறது, பணம் பரிமாறிக்கொள்ளப்படுகிறது, கழுதை அழைத்து செல்லப்படக்கூடிய நேரம். இரண்டு நண்பர்களும் ஒருத்தவத்தில் அப்படியே பக்கத்தில் நின்று அழுது புலம்பி என்ன இதுக்கப்புறம் நான் எப்போ பார்க்க போகிறேன் என்று கழுதி அழுது எல்லாம் விடை கொடுக்கிறார்கள். பிரியா விடை எடுத்துக்கொள்ள ஒரு கழுதை மற்றவரிடம் விற்கப்பட்டு விட்டது. சில மாதங்கள் சென்றன. ஒரு ஆண்டிற்கு பிறகு திடீரென்று அந்த பழைய விவசாயிகள் இருந்த கழுதை அவனுடைய நண்பரை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது. ஒரு சந்தை பகுதியில் எங்கேயோ சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது. பார்த்தாக்கா அந்த விற்கப்பட்ட கழுதை எலும்பு தோலுமா ஒன்றும் இல்லாமல் இருக்கான நண்பர்னு கண்டுபிடிச்சிருச்சு. அந்த கழுதை ஓடி போய் அதுக்கிட்ட கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டு, என்னடா ஏண்டா இப்படி இருக்க, உடம்பு கிடம்பு சரியில்லையா அப்படின்னு விசாரிக்குது. அந்த கழுதை சொல்லுது, ஏண்டா கேட்குற, என்னை வாங்கிட்டு போனவன் மோசமான முதலாளியாக இருக்கான், நிறைய வேலை வாங்குகிறான், சாப்பாடு கொடுக்க மாட்டான், தண்ணி காட்ட மாட்டான், நிறைய வேலை வாங்குகிறான், என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல, ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான்டா, பாரு எப்படி இருக்கும் பாரு. அப்போ இந்த கழுதை ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லி, ஏன்டா இப்படி கஷ்டப்பட்டுருக்க, எனக்கு பரவாயில்லை, பழைய முதலாளி நல்லா வச்சுக்கிறாரு, நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற, இது கஷ்டப்படுறதுக்கு நீ ஒரு அவனை விட்டுட்டு எங்கேயாவது ஓடி போயிடலாம் இல்லையா அப்படின்னு சொன்னச்சு. அதுக்கு அந்த விற்கப்பட்ட கழுதை சொன்னச்சு, ஆமாண்டா பல சமயங்கள் அப்படி தான் நான் யோசித்திருக்கேன், அவனை விட்டு ஓடிடலாமா, எங்கேயாவது தப்பிச்சு போயிடலாமான்னு யோசித்திருக்கேன், ஆனாலும் ஒன்றே ஒன்று தாண்டா என்னை தடுத்தது அப்படின்னு சொன்னச்சு. இந்த பழைய முதலாளி இருந்த கழுதை கிடச்சி, ஏன்டா எதுடா உன்னை தடுத்தது அப்படின்னு கேட்டப்பொழுது அந்த விற்கப்பட்ட கழுதை சொல்லித்தான், ஒன்றும் இல்லைடா, என் முதலாளிக்கு ஒரு நல்ல அழகான ஒரு பொண்ணு இருக்கா, அழகான ஒரு பொண்ணு இருக்கா, அவள் எப்போ தப்பு செஞ்சாலும் அந்த முதலாளி இப்படி தான் திட்டுறான், நீ இப்படியே பண்ணிகிட்ருக்கு, ஒரு நாளைக்கு இந்த கழுதிக்கு தான் உன்னை கட்டி வைக்க போகிறேன்னு சொல்கிறான், என்றைக்காவது என்னை கட்டி வைக்க மாட்டானா, அதான்டா பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னு.
அந்த கழுதை அடிபட்டே செத்து போனது. இறையேசு பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் எதை தேர்ந்தெடுக்கிறேனோ, எந்த வாழ்வை நேசிக்கிறேனோ, எந்த வாழ்வை நோக்கி நான் செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேனோ, அதனுடைய பலனை கண்டிப்பாக நான் பெற்றுக்கொள்வேன். எந்த வாழ்க்கையை நான் நேசிக்கிறேனோ, எந்த வாழ்க்கையை நோக்கி நான் செல்கிறேனோ, எந்த வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ, அதற்கேற்பத்தான் என் வாழ்க்கை முறை இருக்கும், அதற்கேற்பதான் நான் பலனை பெற்றுக்கொள்வேன். இது நகைச்சுவைக்காக சொல்வது மட்டுமல்ல, அது கொடுக்கக்கூடிய செய்தியும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இறையேசு பிரியமானவர்கள், 1986 அன்று நடந்த ஒரு நிகழ்வு, மிகப்பெரிய விஐபி, புரோட்டோகால் படி மிக உயரத்தில் இருக்கக்கூடியவர், அவரை சந்திப்பதற்காக ஒருவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டிருந்தது. 1984 போப் ஜான் பால் செகண்ட் இந்தியாவிற்கு வருகை தந்திருந்தால் அவரை சந்திப்பதற்கு அப்பொழுது மதர் தெரசா கல்கத்தா தெரசா அவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தார்கள், கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த நாளும் வந்துவிட்டது, அந்த நேரமும் நெருங்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய இந்திய கருதினால்மார்கள் ஆயர்கள் எல்லாம் அங்கே குழுமியிருக்கிறார்கள், நேரத்தை பார்க்கிறார்கள். பாப்பரசர் வரக்கூடிய நேரம் இன்னும் 5-10 நிமிடங்கள் தான் இருக்குன்னு அன்னை தெரசால் வரலை, பதட்டத்தோடு இருக்காங்க. என்ன மதர் இப்படி பண்ணிட்டாங்க, ஒரு மிகப்பெரிய விஐபி நம்ம காக்க வைத்து கொண்டிருக்கிறோம், இப்போ வந்தாக்க என்ன சொல்கிறது, இது புரோட்டோக்கால், அடுத்த ப்ரோக்ராம்லாம் அவருக்கு இருக்கும், இது புரோட்டோக்கால். எனவே பதப்பதைப்போடு இருக்கிறாங்க, அந்த ப்ரோக்ராமு ஏற்பாடு பண்ணவங்களாம் பதப்பதைப்போடு இருக்காங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல. பாப்பரசன் வரக்கூடிய நேரம் இன்னும் 1-2 நிமிடம் தான் இருக்குது, டெல்லியில் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை. பாப்பரசன் வந்துட்டார், அந்த எந்த அறையில் சந்திக்க வேண்டுமோ அந்த அறைக்கு அவர் வந்து விட்டார். இவங்கெல்லாம் நடுநடுங்கி போய் அப்படி நிற்கிறாங்க, என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல, பதப்பதைப்போடு இருக்காங்க. சில மணித்துளிகள் தாமதமாக மதத்தை வேக வேகம் ஓடி வராங்க. வந்தவொடனே அங்கேருந்த கருதினால்மார்கள் ஆயர்கள்லாம், என்ன மதர் இப்படி பண்ணிட்டீங்க, நீங்கள் நம்முடைய கிறிஸ்தனுடைய பிரதிநிதியை நீங்கள் நேரம் காக்க வச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு பதப்பதைப்போடு அவர்கிட்ட சொல்லலாம், என்ன நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மதத்தரசர் சொன்னாங்களாம், எஸ் ஐ நோ பட் ஐ மெட் கிரைஸ்ட் ஆன் த ரோடு, நான் அவரை காக்க வச்சுன்னு எனக்கு தெரியும், ஆனால் வரும்பொழுது நான் கிறிஸ்துவை சந்தித்து விட்டு வந்தேன் என்று சொன்னார்களாம். என்னென்னு கேட்டபொழுது அவங்க சொல்லப்பட்டதாம், வருகின்ற வழியிலே பாப்பரசு நேரத்தோடு கிளம்பிட்டாங்க, வருகின்ற வழியில் ஒரு தொழுநோய் பீடித்திருந்த ஒரு நபரை ரோட்டோரம் பார்க்குறாங்க, பார்த்தோன்னே இறங்கி போய் அவரை எடுத்து கொண்டு போய் தங்களுடைய இல்லத்தில் வைத்து சுத்தம் செய்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து விட்டு பிறகு கிளம்பி செல்கிறதுனால் அவர் தாமதமாக பாப்பரசர் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அதனால தான் சொன்னாங்களாம், அவங்களாம் சொன்னாங்க, கிறிஸ்துவின் பிரதிநிதி நீங்கள் காக்க வைத்து விட்டீர்கள் என்று சொன்ன பொழுது அன்னைத்தரசர் சொன்னாங்களாம், ஆமாம் அது எனக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு வழியில் நான் கிறிஸ்துவை சந்தித்து விட்டு வந்தேன், அதனால் தான் தாமதம் என்று சொன்னார்கள். இறையேசு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னொரு செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். 2004 உலக அமைதிக்கான நோபல் பிரைஸு வழங்கப்பட்ட பெண்மணி வாங்காரி மாத்தாய், ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி வாங்காரி மாத்தாய், 2004 அவருக்கு உலக அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. ஆப்பிரிக்காவிலே முதலிலே பிஹெச்டி டிகிரி பெற்ற ஒரு பெண்மணி, இயற்கை சூழலை அதிகமாக அன்பு செய்தவர்கள், இயற்கைக்காக போராடி கொண்டிருந்தவர்கள், அவர்களுக்கு தான் இந்த அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அதை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அந்த ஏற்புரை வழங்குகின்ற பொழுது அந்த மாத்தாய் வாங்காரி மாத்தாய் அவர்கள் சொன்ன ஒரு குட்டி கதை, அவங்க சொன்ன ஒரு குட்டி கதை அவங்க சொல்கிறாங்க, அங்கிருந்த மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. ஒரு பெரிய காடு, அந்த பெரிய காட்டிலே திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டு விட்டது, எல்லா மரங்களும் எரிந்து கொண்டிருக்கின்ற அழிந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை. அப்பொழுது அங்கிருந்த எல்லா மிருகங்களும், பெரிய பெரிய மிருகங்கள், யானை, சிங்கம், புலி, குதிரை, அது எதை எல்லாம்
நெருப்பிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேகமாக ஓடி வந்து அங்கே ஒரு ஆற்றங்கரை இருந்தது, நீரோடை இருந்தது. அங்கே வந்து எல்லாம் தங்களை பாதுகாப்பாக பார்த்து கொண்டிருக்கின்றன. அந்த காட்டில் இருந்த ஒரு தேன் சிட்டுக்குருவி பார்த்துருக்கீங்களா? சிட்டுக்குருவி சின்ன பிள்ளைங்களாம் பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி அதெல்லாம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இல்லை, எல்லாம் செத்து போயிடுச்சு. பார்த்ததுன்னா சந்தோஷம், சின்னதாக இருக்கும். இருக்கின்ற பறவைகளே மிக சிறியது, தேன் சிட்டுக்குருவி என்று சொல்வார். ஹம்மிங் பேர்டு, ஆங்கிலத்தில் ஹம்மிங் பேர்டு என்று சொல்கிறோம். அந்த பறவை பறந்து வந்தது. எல்லா பெரிய பெரிய விலங்குகளும் தன்னை பாதுகாப்பாக வைத்து கொண்டு அதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்போ அந்த தேன் சிட்டுக்குருவி என்ன செய்ததெல்லாம் ஓடி சென்று பறந்து சென்று அந்த ஆற்றில் இருந்த தண்ணியை தன் சிறு அலகில் எவ்வளோ எடுக்க முடியும், ஒரு சின்ன சொட்டு கூட எடுக்க முடியாது, அதை எடுத்துக்கொண்டு போய் நெருப்பில் பறந்து சென்று நெருப்பின் மேல் அது போட்டு கொண்டு இருக்கலாம் அந்த தண்ணியை. அப்போ அந்த மற்ற பெரிய விலங்குகள்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கேன், வேடிக்கை பார்த்து கொண்டு எனக்கு கேலி செய்ய ஆரம்பித்து விட்டார். அது பறந்து வரும்போது ஏனை நிறுத்துது, ஏய் என்ன பண்ணுறேன்? அந்த சிட்டுக்குருவி சொல்லியது, என் அழகினால் தண்ணீர் எடுத்துன்னு அந்த நெருப்பை அணைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அப்போ ஏனை சொல்லுது, இவ்வளோ பெரிய உருவில் நானே இங்கே நிற்கிறேன், நான் தினம் என் தும்பிக்கையில் எவ்வளோ தண்ணி எடுத்துகிட்டு போய் போன முடியும், என்னாலே ஒன்றும் செய்ய முடியாது, அதனால தான் நான் ஒதுங்கி நிற்கிறேன், நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று சொன்ன பொழுது எல்லாம் கேலி செய்ய, எல்லா மிருகங்களும் அவன் அந்த தேன் சிட்டுக்குருவியை பார்த்து கேலி செய்து கொண்டிருக்கின்றன. அப்பொழுது அந்த தேன் சிட்டுக்குருவி சொன்னதாம், ஐ வில் கிவ் மை பெஸ்ட், என்னால் சிறந்ததை நான் கொடுக்க போகிறேன். எனக்கு தெரியும் என்னுடைய சிறு அழகினால் இந்த தண்ணீரை எடுத்து சென்று அந்த நெருப்பை அடைக்க முடியாது என்று எனக்கு தெரியும். ஆனாலும் என்னால் முடிந்த சிறந்ததை நான் கொடுத்து கொண்டே இருப்பேன் என்று அந்த தேன் சிட்டுக்குருவி சொன்னதாம் ஹம்மிங் பேர்ட். அந்த கதையை சொல்லி முடித்த பிற்பாடு அந்த பெண்மணி சொல்கிறார்கள், ஐ வில் பி எ ஹம்மிங் பேர்ட், ஐ வில் டூ த பெஸ்ட் ஐ கேன். நான் ஒரு தேன் சிட்டுக்குருவி தான், என்னால் முடிந்ததை மிக சிறந்ததை நான் கொடுத்து கொண்டே இருப்பேன் என்று சொன்னார்களாம். இறையசுல் பிரியமானவர்களே, இத்தகைய மனிதர்களை எல்லாம் உங்களுக்கு எனக்கும் எடுத்துக்காட்டு. நான் வழியில் கிறிஸ்துவை சந்தித்து விட்டு வந்தேன், எனவே தான் கிறிஸ்துவின் பிரதிநிதியாகிய பாப்பரசரை சந்திப்பதற்கு எனக்கு காலதாமதம் வந்து என்று சொன்ன அன்னை தெரசாள், நான் ஒரு தேன் சிட்டுக்குருவி, ஆனாலும் என்னால் முடிந்ததை, என்னால் கொடுக்க முடிந்த சிறந்ததை நான் கொடுத்து கொண்டே இருப்பேன் என்று சொன்ன வாங்காரி மாத்தாய். இன்றைக்கி உலகத்தில் வாழக்கூடிய நீங்களும் நானும் பல வகையில் நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள், என்னால் என்ன முடியும், நான் என்ன செய்ய முடியும், நான் ஒரு தனி ஆள், நான் ஒரு தனி குடும்பம், நான் ஒரு ஆள் செய்து என்னத்தை மாற்றி விட முடியும், நான் ஒரு ஆள் இதை செய்து எல்லாம் செஞ்சிட முடியுமா, என் ஒரு குடும்பம் மட்டும் இந்த ஊரில் நல்லா இருந்துட்டாக்கா மற்ற குடும்பம்லாம் நல்லா இருந்துருமா, நான் ஒரு ஆள் மட்டும் நல்லவனாக இருந்து விட்டால், நல்லது செய்து விட்டால் எல்லா இடத்துலையும் நல்லது செய்து விடுமா? கேள்விகளை மாறி மாறி கேள்விகளை நீங்கள் நானும் கேட்டேன், நான் ஒருவன் என்னால் என்ன செய்ய முடியும், இந்த கேள்விகள் தான் இங்கு பலருடைய வாழ்க்கையில் சரியான பாதையை தேர்ந்தெடுக்கவும் சரியான வாழ்க்கையை வாழ்ந்து அதன் மூலமாக அதனுடைய பலனை பெறவும் முடியாமல் போய்விடுகிறது. இன்று நீங்கள் நானும் விழா எடுக்கிற குழந்தை தேர்சாமலுடைய அவருடைய வாழ்வினுடைய எதை நோக்கி அவருடைய வாழ்க்கை இருந்தது என்றால், சுருக்கமாக அவர்கள் இப்படி தான் சொல்கிறார்கள், என் வழி முழுவதும் நம்பிக்கை கொள்வதும் அன்பு செய்வதும் தான். ரெண்டே ரெண்டு தான் சொல்கிறாங்க, என் வாழ்வு முழுவதும் ரெண்டே ரெண்டு தான், ஒன்று நம்பிக்கை கொள்வதும் இன்னொன்று அன்பு செய்வதும் தான். இது ரெண்டு தான் இந்த புனிதை தன் வாழ்க்கையை முன்னெடுத்து சென்ற இதை நோக்கி பயணித்தார்கள். அந்த கழுதை பயணித்த வாழ்க்கை அது அடிப்பட்டே செத்துப்போனது. இந்த குழந்தை தெரிசம்மாள் இவர்கள் வாழ்க்கையை நான் எப்படி வாழ்வேன் என்பதை தொடக்கத்திலே முடிவு செய்தார்கள். அதை நோக்கித்தான் அவர்கள் தங்களுடைய பயணத்தை மேற்கொண்டார்கள். என் வழி முழுவதும் நம்பிக்கை கொள்வதும் அன்பு செய்வதும் தான். எதிலே நம்பிக்கை கொள்வது? கடவுளை தவிர்த்து வேற ஒன்றுமே கிடையாது என்பதை நம்பிக்கை கொள்வதும், என் கடவுள் எனக்கு எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், எனக்கு எல்லாவற்றையும் செய்வார், என் வாழ்வில் நான் செய்யக்கூடிய நல்ல காரியங்களால் அந்த பலனை பிறருக்கும் என்னால் பெற்றுக் கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கையும், அது எப்படி என் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், நான் அன்பு செய்தால் மட்டும்தான், நான் அன்பு செய்து அந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் மட்டும்தான், கொடுத்தால் மட்டும்தான் என் கடவுளிடமிருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்று
மற்றவருக்கு என்னால் கொடுக்க முடியும் என்பதுதான் இந்த புனிதை ஏற்றுக்கொண்ட வாழ்வின் தொடக்கம் என்பதற்கிறேன். இது வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்தார்கள். அதனால்தான் அந்த கண்ணீர் இல்லத்தில் இருந்து கொண்டு மறைந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு பல்வேறு மிக 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 பெரிய பாவிகளை எல்லாம் மிக மிக பெரிய பாவிகளை எல்லாம் மனம் திரும்புவதற்கு இவருடைய ஒருத்தல் முயற்சியும் அந்த எளிய சிறிய வழிமுறைகளும் வாழ்ந்து பெரிய பெரிய பாவிகளை மனம் திருப்பினார்கள் என்று அவருடைய வாழ்க்கை குறிப்பு சொல்கிறது. அன்பானவர்கள், இறையேசு பிரியமான சகோதர சகோதரிகளே, அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஒரு தூக்கு தண்டனை கைதி. அவனை பற்றிய செய்திகள் பத்திரிகையில் வருகின்றன. அவன் என்ன செய்கிறான், அவனுக்கு மனமாற சொல்லி அவனுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. குருக்கள் போய் பார்க்குறாங்க, மற்றவர்கள் சொல்கிறாங்க, எல்லாம் சொல்கிறாங்க. அவன் சொல்கிறான், அப்படிலாம் நான் மனமாற மாட்டேன், மன்னிப்பு கேட்க மாட்டேன். கடுமையான இதயத்தோடு அப்படியே எழுக்க அவன் செய்த குற்றத்தை, கொலை குற்றத்தை அவன் மாற்றிக்கொள்வதற்கு தயாராகலை. மன்னிப்பு கூட கேட்பதற்கு அவன் தயாராக. இதை பற்றிய செய்திகள் அவனுக்கு வந்து கொண்டே இருக்கின்றன. சிறு வயதிலேயே குழந்தை தேரசம்மாள் இதை செய்தித்தாளில் பார்த்துவிட்டு அவனுக்காக ஜெபிக்கக்கூடியவளாக, ஒருத்தல் முயற்சி செய்யக்கூடியவளாக செய்து கொண்டிருக்கிறார்கள். கடைசி வரை நல்ல செய்தியை வரல. அவன் தூக்குக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு நாள் திடீரென்று அவருடைய அப்பா பேப்பர்லாம் கொடுக்க மாட்டாங்களாம். ஒரு நாள் அப்பா படித்து வச்ச பேப்பர் எடுத்து பார்க்குறாங்க, ஒரு செய்தி வந்திருக்கிறது. அந்த யாருக்காக அவர் ஜெபம் செய்தாலோ அவன் தூக்கு மேடைக்கு செல்வதற்கு முன்பாக அங்கே அப்படியே சுற்றி பார்த்து கொண்டு வருகிறான். அப்பொழுது அங்கே ஒரு குருவானவர் ஒரு பாடுபட்ட சிறுவத்தை வைத்து கொண்டு நிற்கிறார். அவன் உடனே அவரை பார்த்து அவரை அழைத்து அந்த பாடுபட்ட சிறுவத்துக்கு 3 முறை முத்தம் செய்துவிட்டு பிறகு சென்று அவன் இறந்து போனான் என்று குறிப்பிடப்பட்டிருந்ததாம். அப்பொழுது அவங்க புரிந்து கொண்டார்கள், கடவுள் தன் ஜபத்தை ஏற்று அந்த பாவியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், மன்னித்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டார்கள். என்னும் வழி முழுவதும் நம்பிக்கை கொள்வதும் அன்பு செய்வதும் தான். இந்த முதல் வாசகம் கவனிச்சிங்களா? எந்த புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது? ஜோஷுவா சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தைகள் என்ன? காலையத்துக்கு வந்தால் வாசகத்தெல்லாம் கவனிக்கணும். யாருக்காக வாசிக்கப்படுகிறது? யாருக்காக? பிள்ளைங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்காகவா, இல்லை சாமியார் பிரசங்க ஒழுங்காக தயார் பண்ணிட்டு வந்திருக்க மாட்டார் அவருக்காக வாசிக்கப்படுதா? யாருக்காக வாசிக்கப்படுகிறது? இங்கே வாசங்கள் அறிவிக்கப்படுகிறது. அப்போ நமக்காக தான் வாசிக்கப்படுகிறது. சரி, அதனுடைய முதன்மையான கருத்து ஜோசுவா என்ன சொல்கிறாரு, அந்த இஸ்ரேல் மக்கள்லாம் வந்து கூடுறாங்க, அவங்க நிறைய பிரச்சனையில் பார்த்துட்டு வந்தாங்க, அங்கே கண்ணுக்கோட்டியெல்லாம் தெய்வமாக கொண்டு வந்தாங்க, எங்களுக்கு சாப்பாடுல எல்லாம் சொல்லி கடவுளை மறுதளித்து திரும்ப வந்தாங்க. வந்த பிற்பாடு ஜோசுவா என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்ன ஒன்றாலும் பண்ணிக்கங்க, நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கு மட்டுமே ஊழியம் புரிவோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ப்ரைஸ் தி லார்ட். நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கு மட்டுமே ஊழியம் செய்வோம். ஒரு மனிதன் எதை தேர்ந்தெடுக்கிறான், எதை நோக்கி தன் பயணத்தை தன் வாழ்க்கையை முன்னெடுக்கிறானோ அதை நோக்கி தான் வாழ்வான் என் பந்தர்களே. நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். நீங்கள் என்ன ஒன்றாலும் பண்ணிக்கிங்க. நீ வேற்று தெய்வத்தை கும்பிட போறியா, போய் கும்பிட்டுக்கோ. அல்லது உன் பொருளை நம்பிக்கொண்டு வாழப் போகிறா, போய் வாழ்ந்துக்கோ. ஆனால் நான் அப்படி இருக்க மாட்டேன். நான் இந்த வாழ்க்கையை தான் தேர்ந்தெடுப்பேன், இந்த வாழ்க்கையை தான் வாழ்வேன். இதற்காக நான் எதை வேண்டுமானாலும் இழப்பேன், எதை வேணாலும் கொடுப்பேன். அதனால் எனக்கு எந்த துன்பம் வந்தாலும் அதை தாங்கி கொண்டு வாழ்வேன். அதன் மூலமாகத்தான் கடவுளுக்கு நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லக்கூடிய மனிதன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் புரிவேன். இன்னைக்கு இந்த புனிதையிலிருந்து நீங்கள் நான் கற்றுக்கொள்ள வேண்டியது இதுதான் நண்பாந்தர்களே. ஏதோ வந்தேன், ஏதோ வாழ்ந்தேன் அல்ல, நான் எதற்காக படைக்கப்பட்டேன் என்பதை இன்று ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் எதற்காக இந்த உலகத்தில் இருக்கிறேன், நான் ஏன் சின்ன சேலத்தில் பிறந்தேன், நான் ஏன் சின்ன சேலத்தில் பகுதியில் இருக்கிறேன், இந்த பங்குக்குரிய பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இந்த உலகத்தில் நான் வாழ்வதற்கு என்ன அர்த்தம், நான் ஏன் இங்கே இருக்கிறேன், பதில் சொல்லுங்களேன் பாப்பா, நான் ஏன் இங்கே இருக்கிறேன், நான் எதற்காக பிறந்தேன், எதற்காக வாழ்கிறேன், எதற்காக இங்கே இருக்கிறேன், நான் யார், யார்ட்டையும் பதில் இல்லை இல்லையா, நான் யார், உடனே உங்கள் பேரை சொல்லாதீங்க, நான் யார், உங்கள் பேர் சொல்லாதீங்க. அடுத்து யாருன்னு கேட்டால் அப்பா பேர் சொல்லலாம், அவங்க பையன், நான் யார், இல்லைன்னா நான் படித்தது சொல்வேன், நான் யார், நான் யார் என்பதை என் விசுவாசம் உங்களுக்கு எனக்கும் நம்முடைய விசுவாசம் உங்களுக்கு எனக்கும் தெளிவுபடுத்துகிறது. புதுநோய் பிள்ளை கேள்வி கேட்டால் சொல்லுவீங்களா,
கடவுள் மனிதரை எதற்காக படைத்தார்? அங்கே சொல்கிற பிள்ளைங்களை இப்போதே 1000 ரூபா கொடுக்குறேன். இப்பயே கொடுக்குறேன். வேற யாரும் சொல்லக்கூடாது. சிஸ்டர் அமைதியா இருங்க. இப்போ 1000 ரூபா கொடுக்குறேன். அப்போ நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஆளுக்கு 1000 ரூபா எனக்கு கொடுக்கணும். இது நல்லா இருக்குல்ல இந்த டீலு? நீங்கள் சொல்லணாக்கா எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க? ஒரு 20 பேர் இருப்பாங்களா சிஸ்டர் அமைதியார்? 20 பேர் இருப்பாங்களா? அப்போ எனக்கு 20000 ரூபா கலெக்ஷன் இன்றைக்கி பூசம் முடிஞ்சோடனே. சரி, யாரோ சொன்னாங்க, சொல்லுங்கள். சிஸ்டங்கள் சொல்லாதீங்க, சிஸ்டங்க தான் சொல்கிறாங்க. ஆ, மனிதன் எதற்காக படைக்கப்பட்டான் சின்ன குறிப்பிடும் மொழிக்கு அழகாக சொல்லுகிறது, தன்னை அறிந்து சிநேகித்து சேவிக்கவும் அதனாலே மோட்சத்தை அடையவுமே அவன் படைக்கப்பட்டான், வேறு எதற்காகவும் அல்ல. அப்போ நான் யார்? நான் யார்? விண்ணகத்தை அடைவதற்காக இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒரு மனிதன், கடவுளால் படைக்கப்பட்டவன். அப்போ நான் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன? கடவுளை அறிவதும் அவரை அன்பு செய்வதும் அவருக்காக பணி செய்வதன் மூலமாகத்தான் நான் விண்ணகத்தை அடைய முடியும். இந்த குழந்தை தேசம் அழகாக சொல்கிறாங்க, விண்ணகத்தை அடைவதற்கான குறுக்கு வழிகள் என்று குழந்தையேசுடைய சிறிய தெரசா அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள், விண்ணகத்தை அடைவதற்கான குறுக்கு வழிகள் என்று அவங்க சொல்லக்கூடிய வாழ்க்கை முறையை பாருங்கள். குழந்தை உள்ளம் ஆழ்ந்த தாழ்ச்சி பழிப்பொருளாக கருதி அதன்படி நடப்பது, இறை அன்பு இறை நம்பிக்கை விண்ணகம் சேருவதற்கான குறுக்கு வழிகள் அவங்க சொல்லிக் கொடுக்குற. விண்ணகத்தை அடைவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? குழந்தை உள்ளம். குழந்தை உள்ளம் என்ன? குழந்தை உள்ளம் என்ன? சைல்டிஷ் இல்லை, சைல்ட் லைக். குழந்தை உள்ளம் என்ன? குழந்தைகள்லாம் என்ன பண்ணுவாங்க? எப்பவுமே சந்தோஷமாக இருப்பாங்க. நம்ம எப்பவுமே சந்தோஷமாக இருக்கிறோமா? எங்கே பக்கத்துட்டுக்காரனை பார்த்தாலும் இங்கே இங்கே எரியுது, எங்கே எரியுது? இது என்ன எரிச்சல்? என்ன எரிச்சல்? வயிற்றெரிச்சல். பக்கத்துட்டுக்காரி பக்கத்துட்டுக்காரனை பார்த்தாலே வயிறு எரியுது. திருவிழா அப்படி சுற்றி பாருங்களேன், நல்ல புடவை கட்டியிருந்தா எப்படி இருக்கும்? பக்கத்தில் இருங்க, நல்ல புடவை கட்டியிருந்தா அவன் மட்டும் எங்கே வாங்குறாலையும் தெரியல. நானும் தான் செலவு பண்ணி வாங்கினேன், நானும் தான் கடைக்கு போனேன். அவளுக்கு மட்டும் இந்த கலரில் எப்படி தான் கிடைக்கும்? இந்த கலர் தான் நான் தேடினேன், ஆனால் அவளுக்கு மட்டும் எங்கேருந்து தான் கிடைக்குன்னு தெரியல. நம்ம வீட்டில் கரண்ட்டு போனால் என்ன பண்ணுவோம்? அடுத்த நாள் கரண்ட்டு போச்சுனா அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவோம்? வெளியே போய் என்ன பண்ணுவோம்? எட்டி பார்ப்போம். பக்கத்து வீட்டில் எரியுதா எரியலையான்னு பார்ப்போம். பக்கத்து வீட்டில் எரியலைனா ஆமா, பக்கத்து வீட்டில் எரிஞ்சிட்டா சத். அவன் வீட்டில் மட்டும் எரியுது, என் வீட்டில் எரியல. அன்றைக்கி வீட்டுக்காரர் இருந்தானா எதால் வாங்குவாருன்னு தெரியல. என் என்னடா வீடு கட்டி வச்சுருக்க அவ பாரு, அவன் வீட்டில் எரியுது, உன் வீட்டில் எரியல. உன்னை கட்டிட்டு வந்து என்னத்தை வாங்கணும்? என்ன சம்பாரிச்சோம்? குழந்தை உள்ள என்பது எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பது, எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்குது. குழந்தைகள் எப்பயாவது சண்டை போட்டிருக்காங்களா பார்த்துருக்கீங்களா? சண்டை போடுவாங்க, அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவாங்க? ஓடிப்போம். யார்கிட்ட சண்டை போட்டாங்களோ அவங்ககிட்டயே போய் விளையாடுவாங்க, அவங்ககிட்டயே சிரிப்பாங்க, அவங்ககிட்டயே சந்தோஷமாக இருப்பார்கள். இயேசுநாதர் தான் சொல்கிறார், நீங்கள் குழந்தைகளைப் போல் ஆகாவிட்டால், நீங்கள் குழந்தைகளைப் போல மாறாவிட்டால் விண்ணரசுக்கு தகுதியுடையவர்கள் அல்ல. அப்போ ஆண்டவர் சொல்ல, குழந்தையாக திரும்ப நம்ம போய் பிறக்க முடியுமா? நிக்கதமாக தான் கேட்குறேன், நான் போய் திரும்ப போய் குழந்தையாக போய் பிறக்க முடியுமா? இல்லை. அப்போ நீ குழந்தையைப் போல் மாறாவிட்டால் விண்ணரசு உனக்கு உகந்தது அல்ல, உன்னால் உனக்கு அங்கே இடம் கிடையாது. அப்போ குழந்தை போன்ற அந்த மனநிலை என்ன? எல்லோரையும் ஏற்றுக்கொள்வது, எல்லோரையும் அன்பு செய்வது, எல்லாருக்காக விட்டு கொடுப்பது. குழந்தை என்ன வச்சுருந்தாலும் நீங்கள் கடித்து வச்சு எச்சு பண்ணிருந்தாலும் கேட்டால் கொடுக்கும், கொடுக்கறது. எல்லாம் எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும். இப்படி அடிச்சுக்கிறது எங்கே? சாவு வீட்டில் பார்ப்போம்லாம் மூணு அடிச்சுக்குவாங்கள்ல, அது போல தான் எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும்னு சொல்கிறேன். ஒரு முறை விண்ணகத்தில் நீச்சல் போட்டி நடந்துதான், விண்ணகத்தில் வச்சுங்களை மறைச்சது போயிட்டாங்க, நீச்சல் போயிட்டு நடந்தது. அப்போ ராயப்பர் தான் ஜட்ஜி, அங்கே நிற்கிறாரு, எல்லோரையும் நீச்சல் அடிக்க சொல்கிறாங்க. ஏறக்கறிய ஒரு சிலர் மட்டும்தான் எல்லாம் முன்னாடி போயிட்டுருக்கான், மற்ற எல்லாம் முழுகிட்டுருக்கு. என்னடன்னு பார்த்தாக்கா ஒரு சிலர் தான் வேணான்னு இப்படி தள்ளிட்டு போகிறாங்க, மற்றதெல்லாம் இப்படி இப்படி வேணும் வேணும் அடித்து எல்லாம் உள்ளே போயிட்டுருக்கு. இதுதான் நடக்கு. எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு மட்டும் தான், என்னமோ எனக்கு மட்டும்தான் வாழ்க்கை இருப்பது போல ஒரு சிந்து.
நான் மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழ்வது போட கிடையாது. ஆனால் கடவுள் மட்டும் அப்படி தான் உங்களை என்ன அன்பு செய்கிறார். அகஸ்தன் அழகாக சொல்வார், இந்த உலகத்தில் நான் மட்டும்தான் இருப்பதைப் போல கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ப்ரைஸ் தி லார்ட். நான் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருப்பதைப் போல கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்து கொண்டிருக்கிறார் என்று புரியுது அகஸ்தன் சொல்வார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், எனக்கு வேண்டாம், எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும் சொல்ல மற்றவர்களுக்கு கொடுப்பதில் ஒன்றுமே கிடையாது. நம்ம கொடுப்பதெல்லாம் ஒன்று என்ன நினைக்கிறோம், பொருளை தூக்கின்மை கொடுக்கறது நினைக்கிறோம். அதை நேரமான சொல்லிவிடுங்க. கொடுப்பது எனக்கு ஒன்றே ஒன்று, பணத்தை கொடுப்பது, பொருளை கொடுப்பது, எதை கொடுக்க வேண்டும், என் நேரத்தை கொடுக்கலாம், நம்ம போய் பக்கத்தில் நிற்கலாம், உடம்பு சரியில்லாம் அங்கே பக்கத்தில் நின்னா நான் உனக்காக ஒரு அருள் இந்த மாதிரியே சொல்கிறேன்னு சொல்லுங்களேன். பக்கத்தில் ஒரு தாத்தாவோ பாட்டியோ கஷ்டப்படுறாங்க, நோயாக இருக்காங்க, போய் நான் பக்கத்தில் இருந்து நான் சொல்கிறேன், கவலைப்படாத சாமி உன் கூட இருக்காங்க, நான் ஒரு அருள் இந்த மாதிரியே சொல்கிறேன்னு சொல்லி, இதுதான் நான் கொடுப்பது என்பது என்ன, என் நேரத்தையும் என்னுடைய அருகாமையும் என்னுடைய ஆறுதலையும் அவன் கஷ்டப்படும் போது நான் கூட இருக்கிறேன் நிற்கிறேன்னு சொல்கிறதையும். ஒரு தூக்க வீட்டுக்கு போய் அவங்க கையை பிடிச்சி நிற்பது போதும். ஒரு முறை ஒரு ஊரில் ஒரு வீட்டில் சாவு விழுந்துடுச்சான். அவர் ஒருத்தர் அவசர அவசரம் அந்த வீதியில் இருக்கிற ஆலயத்திற்கு வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காரு. அப்பொழுது அந்த அம்மா சொல்லையோ, அங்கே ஒரு சாவு கிடக்கு, நீ ஆஃபீஸுக்கு போறிய, போய் அதை அட்லீஸ்ட் பார்த்துட்டாவது போயா அப்படின்ன பொழுது அந்த ஆள் சொன்னாரன், நான் போனால் அவன் நான் என் சாவுக்காக வரப்போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். நான் போய் அவனை பார்த்தா என்ன என் சாவுக்கு வரப்போகிறான், அவன் வரப்போறது கிடையாது, நான் எதுக்கு போய் பார்க்கணும் போயிட்டான். இதுதான் வாழ்க்கை. இறையேசு பெருமாள், குழந்தைத்தனமான உள்ளம், குழந்தை உள்ளம் உங்களுக்கு எனக்கு இல்லை என்றால் விண்ணரசு உங்களுக்கு எனக்கு கிடையாது. அப்போ அந்த புனிதையை ஏற்றுக்கொண்ட வாழ்க்கை குழந்தை உள்ளம், ஆழ்ந்த தாழ்ச்சி, இதோ ஆண்டுடைய அடிமை அவ்வளவுதான் எனக்கு, கடவுளிடமிருந்து இதுதான் வாழ்க்கை என்று சொல்லிக் கொடுக்கப்படுகிறதா. மழை சந்தோஷம் நிறைய இந்த திருவிழாவில் வந்து ஆண்டூர் ஆசீர்வாதத்தை அப்படியே முன்னாடி வந்து ஆளுக்கு ஒரு 10 பவுன் கொடுத்தாருனாக்க சந்தோஷமாக ஏற்றிட்டு போவோம். இங்கே வந்துட்டு இன்றைக்கி உனக்கு நான் இந்த நாள் ஃபுல்லாக இன்றைக்கி ஃபுல்லாக தலைவலிக்குன்னு சொன்னால் ஏற்றிட்டு போவோமா? துன்பங்களை தாங்குவது தான் ஆழ்ந்த தாழ்ச்சி என்பாந்தவர்களே. துன்பங்களையும் கஷ்டங்களையும் ஏற்றுக்கொள்வதில் ஆண்டவர் ஒரு சிலத்தில் மகிமையை ஏற்ப இந்த புனிதம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்களா? நோயினால் கஷ்டப்பட்டவர்கள் தான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தார்களா? ஏற்றுக்கொண்டார்கள் அல்லவா? எனவே துன்பமும் கஷ்டமும் வருகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள, கன்னிமரி அம்மாளுக்கு நீ ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாய் என்று சொல்கின்ற பொழுது அவர்களுக்கு முன்பாக இருந்த மிகப்பெரிய துன்பம், அந்த வயசில் திருமணமே ஆகாமல் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது மிகப்பெரிய அவமானம், மிகப்பெரிய அவமானம், கல்லால் இருந்து கொல்லப்பட வேண்டிய சூழ்நிலை. அப்போ ஆண்டவுடைய திருவுளம் என்ற பொழுது ஏற்றுக்கொள்கின்ற மனநிலை, ஆழ்ந்த தாழ்ச்சி, ஏற்றுக்கொள்வது என்பதற்கு ஆழ்ந்த தாழ்ச்சி வேணும். இந்த வாழ்க்கை தான் வாழணும் கடவுள் உங்களுக்கு எனக்கு சொல்கிறார்னா அதை ஏற்றுக்கொள்கின்ற தாழ்ச்சி, இதுதான் விண்ணகத்துக்கான வழி. பழிப்பொருளாக கருதி அதன்படி நடப்பது அப்படின்னா என்ன? மற்றவர்களுக்காக நான் துன்பத்தை தாங்குவது, மற்றவர்களுக்காக என் கஷ்டத்தை ஏற்றுக்கொள்வது. இங்கே இருக்க குடும்பத்தில் இருக்க நீங்கள் நிறைய போங்க, பிள்ளைகளுக்காக, உங்கள் மனைவிக்காக, கணவருக்காக துன்பத்தை தாங்குகிறீர்கள். அதை விட மேலானது துன்பம் என்பது என்ன? பணம் சம்பாரித்து கொடுப்பது மட்டுமா? ரிசர்வ் கொடுப்பது மட்டுமா? எத்தனை குடும்பங்களில் மன உளைச்சலோடு வாழக்கூடிய, மனைவியை புரிந்து கொள்ளக்கூடிய கணவர்கள் இருக்கிறீர்கள், மன உளைச்சல் மன அழுத்தத்தோடு இருக்கக்கூடிய கணவரை புரிந்து கொள்ளக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? உங்கள்கிட்ட எனக்கு என்ன கிடைச்சது என்று கேள்வி கேட்கக்கூடியவர்கள் தான் இங்கே இருக்கிறோம். உன்னால் எனக்கு என்ன பயன், உன்னை கட்டிக்கிட்டு நான் என்ன பயனை கண்டுபிடிச்சேன்? இப்படி மனைவியும் கணவனும் மாறி மாறி கேட்டுக்கொள்வதில் எப்படி பழியாக்க முடியும்? ஒரு சில நேரம் நமக்கு வரக்கூடிய துன்பங்களையும் நோய்களையும் கூட எப்படி குழந்தை தரிசம், பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்தாரோ, அதே போல மற்றவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக துன்பங்களையும் நோய்களையும் நீங்கள் நானும் தாங்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதுதான் பழிப்பொருளாக கருதி அதன்படி நடப்பது என்பார்களே. அடுத்து இறைவனை அன்பு செய்வது, அது எல்லாரும் நமக்கு சொல்லியிருப்பாங்க. இறை நம்பிக்கை கொண்டு வாழ்வது, நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கு மட்டும் ஊழியம் செய்ய, அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் என்னை பார்த்து கொள்வார், கடவுளுக்காக வாழக்கூடிய வாழ்விலே நான் கைவிடப்பட மாட்டேன், எந்த துன்பத்தையும் சந்திக்க மாட்டேன், எனக்கு முன்பாக போரிட்டாண்டும் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்பதை ஜோஷுவா அறிந்தார். ஜோஷுவா சண்டையிட சொல்லும், மற்ற பகவீரோடு சண்டையிட செல்கின்ற பொழுது எத்தனை பேரோடு அவர் போனார்னு அவருக்கு தெரியும், எத்தனை படைவீரர்கள் இருந்தார்கள், எத்தனை தகுதி உள்ளவர்கள் இருந்தார்கள், ஆனாலும் வெற்றியை சுவைத்து விட்டு வந்தவர்கள் அவர்கள், அவருக்கு தெரியும் என் ஆண்டவரை நம்பினால் நான் கைவிடப்பட மாட்டேன் என்பதை அறிந்திருப்பேன். இங்கே கிறிஸ்துவளாக, கத்தோலிக கிறிஸ்துவளாக இருக்கக்கூடிய நீங்கள் நான் அதை நம்ப வேண்டும், என் கடவுளை நம்பினால் நான் கைவிடப்பட மாட்டேன், அதனால் எனக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, நான் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பேன், என் வாழ்க்கை முழுவதும் அவரால் பாதுகாக்கப்படும், இந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு எனக்கு வேண்டும் என்பார்களே. இது
இதுதான், இந்த வழிகள் தான், இந்த குறுக்கு வழிகள் தான் உங்களுக்கு எனக்கு விண்ணகத்தை கொண்டு வந்து சேர்க்கும். ஒரு மனிதன் எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறானோ, எந்த வழியில் வாழ்வதற்கு முயற்சிகள் எடுக்கிறானோ அதன்படி தான் அவன் வாழ்க்கை அமைக்கப்படும். அதை நோக்கி அவன் பயணித்தால் மட்டும்தான் அதனுடைய பலனை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த புனிதை உங்களுக்கு எனக்கு சொல்லிக் கொடுப்பது, என் வழி முழுவதும் நம்பிக்கை கொள்வதும் அன்பு செய்வதும் தான். இந்த ரெண்டையும் அந்த புனிதை வாழ்ந்தார்கள். அதனுடைய பலனை விண்ணகத்திலிருந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கிருந்து ஆசீர்வாதங்களை உங்களுக்கு எனக்கும் இன்று பெற்றுக் கொடுக்கிறார்கள். முதல் வாசகத்தில் ஜோஷுவாவுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள, நானும் என் வீட்டாரும் ஆண்டோருக்கு மட்டிய ஊழியம் செய்வோம் என்ற அந்த உறுதிப்பாட்டை இன்று நீங்கள் நானும் எடுத்து சென்றால் போதுமானது என்பார்கள். இந்த திருவிழா அர்த்தமுள்ளதாக இருக்கும், இல்லை என்றால் அர்த்தமுள்ளதாக இருக்க. என்ன துன்பம், என்ன கஷ்டம், என்ன வருத்தம் வந்தாலும் என் ஆண்டவரை நான் நம்புகிறேன், அவர் என்னை பார்த்துக் கொள்வாரா, அவரை நான் அன்பு செய்துவிட்டால் வேற ஒரு பிரச்சனை எனக்கு கிடையாது, எல்லாமே எனக்கு பலனுள்ளதாக இருக்கும். அதனால் தான் விவிலியம் உங்களுக்கு எனக்கும் சொல்கிறது, கடவுளுக்குரிய முதலில் தேடுங்கள், மற்றதெல்லாம் உங்களுக்கு வாரி வழங்கப்படும். எப்படி கொடுக்கப்படும், எண்ணி எண்ணி கொடுப்பாரா? லூக்கா நற்செய்தி உங்களுக்கு எனக்கு சொல்கிறது, எப்படி கொடுப்பாரு? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி எங்கே கொட்டுவார்? மடியில் கொட்டுவார். மடி தாங்குமா நம்ம மடி? ஆண்டவர் கொட்டுவார். கடவுள் கூரையை பிச்சிட்டு கொட்டுவான்னு சொல்றாங்க, இதுதான் உண்மை. இது அன்பாக, ஆசீர்வாதமாக, மன்னிப்பாக, ஆண்டவுடைய அரவணைப்பாக இது எல்லாம் உங்களுக்கு எனக்கு கிடைக்கும். ஆண்டவரே, கடவுளுக்குரியதை முதலில் நீங்கள் நானும் தேடுகின்ற பொழுது இதெல்லாம் உங்களுக்கு எனக்கும் கொட்டப்படும். எண்ணி கொடுக்காது, ஆண்டவர் எண்ணி கொடுப்பவர்கள் கொடுத்து கொண்டே இருக்குவர். கொடுப்பது மட்டும்தான் அவருடைய இயல்பாக இருக்கிறது. எனவே இந்த திருவிழா உங்களுக்கு எனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக அமையும். அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொட்டி கொட்டி கொடுப்பார். எப்படி? நம்முடைய புனிதை என் வழி முழுவதும் நம்பிக்கை கொள்வதும் அன்பு செய்வதும் மட்டும்தான் என்ற அந்த வாழ்க்கையின் மூலமாக, கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அன்பு வாழ்வின் மூலமாக குறுக்கு வழிகளை கண்டுபிடித்து அதை வாழ்ந்ததன் மூலமாக விண்ணகம் அவர் சேர்ந்தது மட்டுமல்ல, பல பாவிகளை விண்ணகம் சேர்த்த அந்த வாழ்க்கையை நாமும் கற்றுக்கொள்வோம். ஜோஷுவாவிடமிருந்து நானும் என் வீட்டாரும் ஆண்டோருக்கு மட்டும் ஊழியம் புரியும் என்ற அந்த வார்த்தையை நமதாக்கி ஆண்டோருக்கு ஒப்பு கொடுத்து விட்டு செல்வோம். நாம் பாதுகாக்கப்படுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆண்டவர் உங்களை எண்ணியும் என்றும் கைவிட மாட்டார்கள்.